வணக்கம் தொழமைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாட்டுப்புற கலைகள் நிறைய இருக்கு. தெருக்கூத்து, கரகாட்டம் பத்தி இதுக்கு முந்தைய பதிவுகள்ல பார்த்தோம். அந்த வரிசையில இப்ப பார்க்க போறது வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டுங்கிறது தமிழ் கலை வடிவங்கள்ல ஒண்ணு. வில்லோட துணை கொண்டு பாடப்படுறது வில்லுப்பாட்டு. இதோட பிரதான இசைக்கருவி வில்லுதான். துணை இசைக்கருவிகள் உடுக்கை, குடம், தாளம், கட்டை, ஜால்ரா. வில்லிசைய உக்கிரமான மகிழ்ச்சின்னு சொல்லலாம். எந்த இலக்கணத்துக்கும் உட்படாம குரலும் மனமும் போன போக்குல உதித்த இந்த கலை போர்க்களத்துல தொஞ்சி நிற்கும் வீரர்களுக்கு உற்சாகம் ஊட்டவும், நம்மோட மூதாதையர் பற்றிய வீர வரலாற்ற எடுத்துரைக்கவும் தான் முத முதல்ல தோன்றியிருக்கு. வில்லுப்பாட்டுங்கிற கலை எந்த காலகட்டத்துல தோன்றுச்சு அப்படிங்கிறதுக்கு சரியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ஆதி மனிதனுக்கு உணவுக்கு விலங்குகளை வேட்டையாட துணையா இருந்தது வில்லு. வில்லுல கட்டப்பட்ட மணிகளின் ஓசையால கவரப்பட்டு வில்லுப்பாட்டு உருவாகி இருக்கலாம். கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டுல உருவாகி இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. 18ஆம் நூற்றாண்டுல இருந்து வில்லுப்பாட்டுக்கான வரலாறு இருக்கு. வீரர்களின் பொழுதுபோக்கா இருந்த இந்த வில்லுப்பாட்டு காலப்போக்கில் மக்களோட பொழுதுபோக்கு கலையா மாறிச்சு. நாடகத்தன்மையோட கதை சொல்றது தான் இந்த வில்லுப்பாட்டோட சிறப்பு. வில்லுப்பாட்டு கோவில் பொங்கல் சமயங்கள்லையும் கொடை விழாக்கள் சமயங்கள்லையும் நடத்தப்படுது. கோவில் விழா மேடைகள்ல தான் இந்த வில்லுப்பாட்டு நடத்தப்படுது. தனியான மேடை அமைப்பு இதுக்கு கிடையாது. வில்லுப்பாட்டு பெரும்பாலும் சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை சொல்றதா தான் அமையும். வில்லுப்பாட்டோட கட்டமைப்பு பெரும்பாலும் இந்த 7 படிகள்ல தான் அமையும். முதல்ல காப்பு விருத்தம், அடுத்து வறுபொருள் உரைத்தல், அடுத்து குறுவடி பாடுதல், தொடர்ந்து அவையடக்கம், நாட்டு வளம் கூறுதல், கதை கூறு, கடைசியில மங்களம் அப்படின்னு முடியும். காப்பு விருத்தத்துல இறைவணக்கம் தான் இருக்கும். அடுத்து என்ன கதை சொல்ல போறோம் அப்படிங்கிறத முதலேயே சொல்லிடுவாங்க. இத நுதலி பாடுதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தன்னுடைய ஆசிரியருக்கு நன்றி சொல்றதுதான் குருவடி பாடுதல். கதை சொல்றவங்க அவங்கள எளியவங்களாவும், கதையை கேட்கிறவங்கள சான்றோராகவும் பாவிச்சு குற்றங்குறை இருந்தா பொறுத்துக்க சொல்ற மாதிரி அவையடக்கம் பகுதி அமையும். கதையோட தொடக்கத்துல பொதுவா நாட்டு வளம் தான் சொல்லப்படுது. அடுத்து முழு கதையையும் சொல்லிடுவாங்க. கடைசியில எல்லாரையும் வாழ்த்தி மங்களம் பாடி முடிப்பாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் போன்ற தென் மாவட்டங்கள்ல வில்லுப்பாட்டு இன்னைக்கு பிரபலம்தான். கோவில் விழா சமயங்கள்ல இந்த வில்லிசை பாட்டுகள் நடத்தப்படுது. மற்ற சமயங்கள்ல இந்த கலைஞர்களுக்கு வேலை இல்லை. இந்த கலைய வில்லுப்பாட்டு, வில்லடி பாட்டு, வில்லு, வில்லடி சாம்பாட்டு அப்படின்னு வட்டாரத்துக்கேற்ப பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. வில்லுப்பாட்டு நடத்தப்படுற கோயிலோட தலைமை தெய்வத்தோட கதை தான் முதன்மை கதை. இந்த வில்லு பனங்கம்பு மூங்கில் வச்சு செய்யப்படுது. இத வில் கதிர் அப்படின்னு சொல்றாங்க. வில்லோட நான் மாட்டுத்தோளால செய்யப்படுது. வில்லோட முனைகள்ல பித்தளை குமிழ்கள் அமைக்கப்பட்டு அதுல மணிகள் தொங்க விடப்பட்டிருக்கும். வண்ண மணிகள், சலங்கை அப்படின்னு அந்த வில்ல வந்து முடிஞ்ச அளவு நல்லாவே அலங்கரிக்கிறாங்க. வில்லோட நான்ல அடிக்கிற குச்சிக்கு பேரு வீசுகோல். இந்த வீசுகோல் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் சொன்னா, குழாய் போன்ற அமைப்புல ரெண்டு பக்கம் மூடி போட்டு இருக்கும். உள்ள முத்துக்கள் அதாவது பரல்கள் அப்படிங்கிற மாதிரி சில அமைப்புகள் உள்ள இருக்கு. வில்லோட நான்ல தட்டும் போது அது ஒரு வசீகரமான ஓசையை கொடுக்குது. இந்த வில்லுப்பாட்டுக்கு கால வரையறை இல்லைங்க. சாதாரணமா 6-7 மணி நேரம் வரைக்கும் நடக்கும். சமயத்துக்கு சில பல ராத்திரிகள் வரைக்கும் நீளுவதும் உண்டு. ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துற இந்த வில்லுப்பாட்டுல சில பெண்களும் ஜொலிச்சிருக்காங்க. இப்ப நிறைய பெண்கள் பாடுறாங்க. சமூக ஊடகங்களையும் தாண்டி முழுசும் நசிஞ்சு போகாம இருப்பதே இந்த வில்லிசையோட சிறப்பு. தொழில் முறையா முறைப்படி நடத்துறவங்க கொஞ்சம் நலிஞ்சுதான் இருக்காங்க. திரை இசையை சார்ந்து இருக்கிறவங்க செழிச்சுதான் இருக்காங்க. ஆனாலும் எந்த சமரசமும் இல்லாம இன்னைக்கும் இத தெய்வீக கலையாகவே பயன்படுத்தும் கலைஞர்கள் கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. வில்லிசையில ரொம்ப பிரசித்தி பெற்றவர் சாத்தூர் பிச்சைக்குட்டி ஐயா. என் எஸ் கிருஷ்ணன், டி எம் மதுரம், எஸ் எஸ் ராஜேந்திரன் போன்ற
திரைக்கலைஞர்கள் பிச்சைக்குட்டி ஐயா கிட்ட வில்லுப்பாட்டு படிச்சவங்க தான். கொத்தமங்கலம் சுப்பு, சுப்பு ஆறுமுகம், இன்னும் இவங்களை போல இன்னும் பல பேர் வில்லுப்பாட்டுக்கு பேர் போனவங்க. வில்லுப்பாட்டோட எளிய வடிவத்தால பள்ளி குழந்தைகளும் விழிப்புணர்வு கதைகளை வில்லுப்பாட்டுல சொல்ல முடியுது. நாட்டுப்புற கலைகள்ல வில்லுப்பாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல மகிழ்ச்சி தானே தோழமைகளே. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.